கத்தருக்கு சோத்திரம். கத்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்ததுனால கோடான கோடி சோத்திரம். கத்தர் கிருபை என்றும் உள்ளது. அவர் இல்லாமல் நாங்கள் யாரும் இல்லை. அவர் இருந்து நிம்மதியோடு இருக்கிறோம். இந்த சபைக்கு வந்த பிறகு வராத முந்தி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிம்மதியே இல்லை. ஆகாத்துக்கும் சாப்பிட்டு சண்டையும் சச்சிரமாக இருந்தது. பக்கத்தில் ஒரு சர்ச்சு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நாங்கள் அந்த சர்ச்சுக்கு வந்தோம். வந்து ஒரு வாரத்தில் உபாச ஜபம் அது இது நல்லா செய்தார் ஐயா. ரொம்ப திருப்தியான ஜபமாக இருந்தது எங்களுக்கு. அப்போ உபாச ஜபம் வச்சார். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் கடனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த கடனை ஆண்டவரே நீ தான் அதை எடுத்து போடணும், கடனே இருக்கக்கூடாது ஆண்டவரே, இனி நாங்கள் கடன் வாங்கக்கூடாது வேண்டின்னு வந்தோம். அதே மாதிரி உபாச ஜபம், அந்த ஜபத்தை நாங்கள் வேண்டிருந்த மாதிரி ஒரே வார்த்தையிலே கொண்டாந்து ஒருத்தர் கொடுத்துட்டார். அது கொடுப்பாங்க அந்த கடன் அடையும் நாங்கள் நினச்சே பார்க்கல. ஆண்டவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து இந்த கடனை அடைக்க வைத்தது. அதே மாதிரி அடிக்கடி ரொம்ப வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டு வரேன். அதையும் ஆண்டவர் உயிர் போகிற அளவில் இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை மலையும் குன்றும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒழிவதில்லை. பைபிளில் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி உடனே தேற்றுவார். நல்லா ஆகிடுவேன், நடப்பேன், நடக்க முடியாத காது கூட எனக்கு நடக்கும். ஆண்டவருக்கே சோத்திரம் மகிமை. அவரை ருசித்து பாருங்கள், ஆண்டவரை ருசித்து பாருங்கள், அவருடைய மகிமையை காண்பாய். அவரை ருசித்து பார்த்து நாங்கள் அவருடைய மகிமை எங்களுக்கு சொல்லணும். ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திரம், நன்றி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். ஜெயம் டிவி ஊழியத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம இந்த பூமியில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, நம்ம மரித்த பிறகு நம்ம ஆத்துமாவுடைய நிலை என்ன இருக்கும், நம்ம ஆத்துமா எங்கே போகும். ஓ ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமா மரித்த பிறகு ஆத்துமா அது எப்படி இருக்கும், எங்கே போகும், க்ளோரி டு காட் என்னங்கிறதான விளங்க முடியாத ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இந்த ஆத்மாவை குறித்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, சாதாரண மனுஷனால் அதை சொல்ல முடியாது. அவர் கர்த்தருடைய வார்த்தையில் மனிதனுடைய ஆத்மாவை குறித்து ஆண்டவர் நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளில் மரித்து போன மனிதனுடைய ஆத்மாக்கள் நிலை, ஆமீன், அதனுடைய காரியங்களை குறித்து உங்களுக்கு தெரிவிக்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினபடியினாலே நாம் அவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்காதுன்னா, மரித்த பிறகு அந்த ஆத்மா வந்து அதுக்கு ஒரு சுயநிலைவு இருக்காது. இது இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஒரு சித்தர்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மா மரித்த பிறகு அதுக்கு வந்து சுயநினைவு இருக்காது, நியூட்ரலில் இருக்கும். அவர் சொல்கிறார், ஒரு குழந்தை வந்து விளையாட போயிடுச்சுன்னா எப்படி விளையாடிகிட்டே இருக்குமோ அப்படியே வந்து விளையாடிட்டே இருக்கும். துக்கமாக இருந்ததுன்னா அப்படியே துக்கமாகவே இருக்கும் இல்லையா, ஒரு குழந்தை அழுதுனே இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் மரித்த பிறகு ஆத்மா இருக்கும் என்பதை அவருடைய சுய காரியங்களை அவர் சொல்கிறார். அதை ஜனங்க நம்புகிற கூட்டம் இருக்குது. ஆனால் ஆத்மா அப்படி கிடையாது. ஆத்மாவுக்கு அது என்ன இருக்கும்னா, உணர்வு இருக்கும், ஆத்மாவுக்கு சிந்தனை இருக்கும், ஆத்மா யோசிக்கும், வருத்தப்படும் ஆத்மா. நிறைய பேர் நினைப்பாங்க மரித்த பிறகு மனுஷன் வந்து என்ன வரும்னா, அவனுடைய ஆத்மா அந்த 16 நாளும் அது சடலத்தை திரும்ப சேரும்படியாக அது சுற்றிக்கினே இருக்கும்னு நம்பிட்டு இருப்பாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 16 நாள் அந்த ஆத்மாவை திருப்தி ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் போட்டு அதை சந்தோஷமாக அனுப்பணும், துக்கமாக அனுப்பக்கூடாது சொல்லிட்டு அந்த 16 நாள் கழித்து சில காரியங்களை அவங்க செய்வாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஆத்மா என்பது எங்கேருந்து வந்தது தெரியுங்களா? ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆமாம், இப்போது சொல்லுவாங்க பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரமாத்மா என்பது தேவனை குறிக்கிறது. அந்த பரமாத்மாவிலிருந்து வந்தவன்தான் மனிதன். அப்போ அந்த ஆத்மா எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, பரமாத்மாவிலிருந்து வந்தது. அப்போ ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆகவே சில பேர் சொல்லுவாங்க, இந்த பிறவியில் அவன் வந்து இந்த உடனே செத்த பிறகு அடுத்த பிறவியில் அவன் எப்படியோ நல்லதாக வரட்டும், அடுத்த ஒரு பிறவி இருக்குது, அடுத்த ஒரு ஜென்மம் இருக்குது, ஒரு நம்பிக்கையில் சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சில பேர் நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னா, நாயாக பிறப்பாங்க, பூனையாக பிறப்பாங்க, செடியாக
இல்லை ஏதோ வர ஒரு காக்காவாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் இருப்பாங்க. மிருகத்துக்கெல்லாம் ஆத்மா கிடையாது, ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது. ஓ ஹாலேலூயா. மிருகத்திற்கு உயிர் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம், மிருகத்தில் சில ஆடு மாடு நம்ம என்ன பண்ணுறோம், அடித்து புசிக்கிறோம். அது ஒன்றும் நமக்கு வருத்தத்தை உண்டாக்குற ஒரு காரியம் கிடையாது. அதுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, ஆத்மா கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை, ஆத்மா ஒன்று விசேஷமான ஒரு ஒன்று உண்டு. அந்த ஆத்மா தேவனிடத்தில் இருந்தது, அவன் தான் ஒரு உள்ளான ஒரு மனிதன். இந்த சரீரம் என்ன பண்ணும், இந்த பூமிக்கு போயிடும், ஆனால் ஆத்மா அப்படி அல்ல. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதை பார்ப்போம். தேவன் நமக்கு இதன் காரியங்களை நமக்கு அவர் என்ன பண்ணுறார், எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:19-20, 20-22 வசனங்களை நாம் வாசிப்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசுரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்தனும் இருந்தான், அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளினால் தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதராலே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். வாசிக்கப்பட்ட இந்த வசன பகுதியில் நம்ம கவனிக்கும்பொழுது ஒரு ஐஸ்வர்யவானோ தரித்திரனோ மறிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த தரித்திரன் மறிக்கும்பொழுது அவன் எங்கே போகிறான், பரலோகத்திற்கு போவதை நம்ம பார்க்கலாம். அதுதான் சொல்லப்பட்டேன், லாசுரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரர் இருந்தால் என்ன பண்ணுறான். பின்பு 22 வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதராலே ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். மறித்து போன மனிதனுடைய ஆத்துமா அது உடனே எங்கே கொண்டு போகப்படுகிறது, பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுகிறது. அப்போது பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாய் நன்மை செய்த அவர்களுடைய ஆத்துமாக்கள் எங்கே போகும் தெரியுங்களா, பரலோகத்திற்கு போகும். தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற ஆத்துமாக்கள் எங்கே தெரியுமா போகும், பாதாளத்திற்கு போகும். அதை தான் நம்ம வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. அடக்கம் பண்ணப்பட்ட உடனே அவனுடைய ஆத்துமா எங்கே போகுது, பாதாளத்திற்கு போகிறது. ஓ ஹல்லேலூயா. இப்போ ஆத்துமாக்கள் 16-9 இங்கே சுத்தாது. சில பேர் சொல்லுவாங்க, மறிச்சு போனவன் ராத்திரி வந்தான்ப்பா ஒரே நாயெல்லாம் கத்துதுப்பான், அவன்தான்ப்பா வரான் அப்படின்னு நம்பிட்டு இருப்பான். இல்லை, மறித்து போனவனுடைய ஆத்துமாக்கள் அது உடனே பாவம் செய்யாமல் மறித்து போவானானால் தன் பாவங்களை அவன் அறிக்கையிட்டு அது மனம் திரும்பும்போது இயேசுவுடைய ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு இருப்பானால் அவன் ஆத்மா பரலோகத்திற்கு போகும். பாவத்தோடு மறிப்பானால் அவன் ஆத்மா எங்கே போகும், பாதாளத்துக்கு போகும், பூமியில் சுத்தாது. ஓ க்ளோரி டு காட். ஆத்துமா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு என்னது இல்லை, ஒரு ஆவி இல்லை, ஒரு காரியம் இல்லை, அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு விசேஷமான ஒரு ஒன்று. ஓ க்ளோரி டு காட். அப்போது இப்போ நாம் இங்கே பார்க்குறோம், இந்த ஆத்துமா உடனே எங்கே போகுது, பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் போகுது. இந்த பாதாளம் என்ன இடம் தெரியுங்களா, பாதாளம் என்பது பாவம் செய்த எல்லா ஆத்துமாக்களும் அங்கே போய் என்ன பண்ணும், சேரும். எதுக்காக தெரியுங்களா, தண்டனையை, நரக தண்டனையை அது அனுபவிக்கும்படியாய். ஓ ஹல்லேலூயா. சில பேர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து அவர் வருவதற்கு முன்பாக, அவர் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முன்பாக ஆத்துமாக்கள் எங்கே போனாங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அந்த ஆத்துமாக்கள்லாம் எங்கே போச்சு, அப்போ பாவம் மன்னிக்கப்படலையே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வாசிக்கலாம் இந்த வசன பகுதியில் லூக்கா 16:26 நம்ம வாசிக்கிறோம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வருவோம் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்போது அந்த பாதாளத்திற்கு எந்த ஆத்துமாக்கள் போகும், பாவத்தோடு மறிக்கிற ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு போகும். அப்போ அந்த ஆத்துமாக்களுடைய நிலையை நம்ம பார்ப்போமா, அது என்ன எப்படி இருக்கும்னு வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:24 வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறனே என்று கூப்பிட்டான். அப்போ ஆத்துமாவுக்கு இங்கே என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம், அது உணர்வு இருக்குது, வேதனைப்படுகிறது பாருங்கள்.
அது தண்ணீர் கேட்குது, தாகமாக இருக்கு அந்த ஆத்துமாவுக்கு. அப்போது ஒரு ஆத்துமா அதுக்கு என்ன இருக்குது? அது மனிதன் போலவே தான், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல தான் ஆத்துமாவும். அதுக்கு சரீரம் மாத்திரம்தான் இருக்காது, மற்றபடி எல்லாமே அது என்ன பண்ணும், அந்த ஆத்துமாவுக்கு இருக்கும். உணர்வு, பேச்சு, வேதனை, சந்தோஷம் எல்லாம் அதற்கு தெரியும். அப்போது அந்த ஆத்தும் பாதாளத்துக்கு இப்போ பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் எங்கே போகுது? பாதாளத்திற்கு அது போகுகிறது. ஓ ஹல்லேலூயா. பாவம் பாவம் செய்யாத ஆத்துமாக்கள் எங்கே போகுது? பரலோகத்திற்கு அது என்ன பண்ணுது? போகுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாதாளம் மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. கடவுள் பாதாளத்தை உண்டாக்கினாரா? கடவுள் நரகத்தை உண்டாக்கினாரா? சில பேர் கேட்பாங்க. வாசிப்போம். கர்த்தர் அன்பான தேவன், வாசிக்கலாம், அவர் மனிதனுக்காக என்ன பண்ணலை? நரகத்தை உண்டாக்கலை. வெளிப்படுத்தின விசேஷம் 20:2, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து. அப்போ இந்த பாதாளம் இந்த நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசானவனை தண்டிக்கும்படியாய் உண்டாக்கப்பட்டது. அது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. ஆனால் பாவத்தோடு மறிக்கிற மனுஷன், தேவனுடைய பரிசுத்தம் உள்ள தேவனுடைய நீதியின்படி அந்த பாவத்தோடு மறிக்கிறதுனால அவனும் எங்கே போக வேண்டியதாகும்? நரகத்திற்கு, பாதாளத்திற்கு போக வேண்டியதாய் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நரகத்தை சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் உங்களை ஒன்று கேட்குறேன், இந்த பூமியில் கொடிதான காரியங்கள் நடக்குது. நம்ம தேசத்தில், இந்திய தேசத்தில், நம்ம தேசத்தில் ஒரு சின்ன குழந்தை 16 துன்மார்க்க மனுஷனால் சீரழிக்கப்பட்டு அது கொல்லப்பட்ட காரியத்தை நம்ம செய்திகளில் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த மனுஷங்கள்லாம் எங்கே போவாங்க? அப்போது இந்த பூமியிலேயே அந்த கொலை செய்கிறவர்கள், அந்த சின்ன குழந்தையை நாசமாக்கின அந்த 16 பேரையும் இந்த பூமியில் கவர்மெண்ட் சும்மா விட்டுருமா? நீங்கள் சொல்லுங்கள், கவர்மெண்ட் அவங்கள மன்னித்து விட்டுருமா? மன்னிக்காது. அப்போ இந்த பூமியிலே இருக்கிற அரசாங்கமே அதை மன்னிக்கலைனா படைத்த ஆண்டவர் எப்படி பாவம் செய்கிறவர்களை அவர் மன்னிப்பார்? ஓ ஹல்லேலூயா. அப்போ இந்த பாதாளத்தில் யாரெல்லாம் போவாங்க தெரியுங்களா? நம்ம வாசிப்போம். இப்படிப்பட்ட துன்மார்க்கமான மனுஷங்கள்லாம் எங்கே போவாங்க? தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புக்கு அந்த பாதாளத்தில் அவங்க ஆத்துமா போய் சேரும். நம்ம வாசிப்போம். 1 Corinthians 6:9-10 நாம் வாசிக்க கேட்போம். அந்நியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயப்புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஓ ஹல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட பாவங்களில் இருக்கவங்க எங்கே போக முடியாது? பரலோகத்தில் போகாது அந்த ஆத்துமா, அது நரகத்தில், பாதாளத்தில் போய் சேரும். இது ஆண்டவருடைய நீதியான நியாய தீர்ப்பு. அதில் பாருங்கள், வேசி மார்க்கத்தார். முதல்ல சில பேர் சொல்கிறாங்க கடவுளை அடையணும்னா என்ன பண்ணணும், வேசித்தனம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டுருக்காங்க. இந்த பூமியில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, நடக்குது. சில பேர் சொல்ல இன்னொரு பேர் சொல்லுவாங்க, குடிக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் குடி, என்கிட்ட காசு இருக்குது, நான் குடிக்கினேன், அதனால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வெறியரும் குடிக்கிறதில்ல, குடித்து வெறித்திருக்கிறோம் எங்கே போக முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. ஓ ஹல்லேலூயா. இந்த சரீரம், உங்கள் சரீரம் கர்த்தருக்குரியது. அப்போது இப்படி பாவத்தோடு மறிக்கிற இந்த துன்மார்க்கமான மனிதனுடைய ஆத்துமாலாம் எங்கே போகும்? பாதாளத்தில் அது போகும். ஓ ஹல்லேலூயா. இன்னொரு வசன பகுதியை நாம் வாசிப்போம். 1 Peter 3:18-19 நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் குலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சில பெரிய சபைகளில் இந்த வசனத்தை தப்பாய் பிரசங்கிக்கிறார்கள். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன செய்கிறாங்க தெரியுமா? பெரிய சபை, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சபை அது,
அது என்ன தெரியுமா, இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, மரித்தவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அது கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவம் மன்னிக்கப்படாமல் மரித்திருந்தார்கள் என்றால் அவர்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதுக்கு நாம் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் இயேசு அவர்களை ரட்சிப்பார், அந்த ஆத்மாக்களை திரும்ப பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துருவார் என்று தவறாய் உபதேசிக்கப்படுகிறது. சின்ன சின்ன சபை இல்லைங்க, இது மிகப்பெரிய சபை. இது தவறான உபதேசம், பிசாசின் ஆவியினால, வஞ்சிக்கிற ஆவியினால இது போதிக்கப்படுகிறது. அவங்க அடையாளமாக பேசுகிற வசனம் எது தெரியுங்களா, அதற்கு இந்த வசனம், அவர் ஆவியில் போய் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்போது ஆவியில் போயிட்டு அந்த பாதாளத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாரா, இயேசு பாதாளத்தில் போய் ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறார் அப்படின்ற இந்த வசனத்தை அவங்க கோட் பண்ணுவாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா, இந்த வசனத்தை எழுதினது அப்போஸ்தலனாகிய பேதுரு. பேதுரு மனிதர்களால் பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை அவர் எழுதுகிறார், தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அதை எழுதுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா, அவர் எதை சொல்ல வருகிறார் தெரியுங்களா, பாவத்தோடு மறிக்கிற ஆத்துமாக்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இல்லை. அவர் பேதுரு அதை எழுதலை, பாவத்தோடு மறிக்கிறவர்களுக்காக ஜெபித்தா அந்த ஆத்துமா திரும்ப பரலோகம் போகாது, பிசாசனுடைய காரியம் அதெல்லாம். ஆனால் பேதுரு எதை சொல்ல வருகிறார், பேதுருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் இந்த அடுத்த வசனத்தில் நாம் அதை அறிஞ்சிக்கொள்ள முடியும். வாசிக்கலாமா, 20வது வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். எந்த ஆத்துமாக்களுக்கு போய் பிரசங்கிக்கிறாரா, நோவா நாட்களிலே. நோவாவின் நாட்களில் தேவன் ஒரு பெரிய பெருவெள்ளத்தை உண்டாக்கினார், பாவத்து நிமித்தம் அக்கிரமம் பூமியில் பெருகினதுனால தேவன் இந்த பூமியை அவர் பெருவெள்ளத்தாலே அழித்தார். அப்போது அந்த பெருவெள்ளத்தால் அழிக்கப்பட்ட மனிதனுடைய ஆத்துமாக்களுக்கு என்ன பண்ணுறார், இயேசுவானவர் போய் பிரசங்கிக்கிறார், அந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்த வசன பகுதியை கவனமாக கேளுங்க, என்ன சொல்கிறார், கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே. இப்போ பாதாளத்தின் காரியங்களை பிரசங்கிக்கிறார் இயேசு, அடுத்த பாதாளத்தின் காரியங்களை காட்சிகளை எழுதுகிறார் பேதுரு, அடுத்த காரியங்களை எதை எழுதுகிறாரு, நோவாவின் பேழையை பற்றி எழுதுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நோவாவின் பேழையில் 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று எழுதுகிறார். முத வசன பகுதி பாதாளத்தின் காட்சிகள், அடுத்த அதே வசனத்தில் பின்பகுதி பூமியிலே நடந்த நோவாவின் நாட்களில் நடந்த காட்சிகள். ஹல்லேலூயா. அப்போது அதில் கடைசியில் என்ன முடிக்கிறார் பாருங்க, இயேசுவானவர் பிரசங்கித்தார், பாதாளத்தில் எல்லா ஆத்துமாக்களுக்கும் பிரசங்கித்தார், ஆனால் அந்த பெருவெள்ளத்தில் நோவாவும் அவன் குடும்பத்தில் இருக்கிற 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. அந்த 8 பேர் ஆத்துமாக்கள் மாத்திரம்தான் பரலோகத்திற்கு போனது, சேர்ந்தது. ஹல்லேலூயா. எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது பாதாளத்தில், ஆனால் அந்த பாதாளத்தில் சுவிசேஷம் எல்லா ஆத்துமாக்களுக்கும் அறிவிக்கப்பட்டாலும் எந்த ஆத்துமா தேவனுடைய உடன்படிக்கையை செய்தார்களோ அந்த ஆத்துமாக்கள் மாத்திரம்தான் பரலோகத்தை போய் சேர்ந்தது என்பதை பேதுரு எழுதுகிறார். உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை, நம்ம வாசிப்போம் 20வது வசனம் கடைசி பகுதி, ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள், கடைசி வசனம். அப்போது நோவாவின் நாட்களில் ஜலம் வந்தது, அது ஜனங்களை அழித்தது தானே, ஆனால் அந்த ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று பேதுரு எழுதுகிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, எதை குறிப்பிடுகிறாரு, ஜலத்தினாலே காக்கப்படுகிறது, அது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஞானஸ்தானமானது ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதாய் தேவனால் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட். தேவனால் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை. அன்பான சகோதர சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஆத்துமாவை தேவன் ரட்சிக்க அவர் வாஞ்சியாக இருக்கிறார். உங்கள் ஆத்துமா பரலோகத்திற்கு போகும்படியாய் தேவன் இந்த பூமியிலே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார், அதுதான் ஞானஸ்நானம். அவர் நோவா தன்னுடைய வாழ்க்கையில் ஞானஸ்நானத்தை எப்படி எடுத்தார் என்பதற்காக ஒரு உவமையை அவர் தன்னுடைய ஆவியில் அவர் உணர்ந்து எழுதுகிற காரியம்தான் இது. அவர் ஜலத்தினாலே காக்கப்பட்ட நோவா குடும்பம் ஜலத்தினாலே காக்கப்பட்டது. அந்த நோவா குடும்பத்துள்ள ஆத்துமாக்கள் மாத்திரம்தான் அது பரலோகத்திற்கு போனது. அன்பான தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவப்பிள்ளையே, ஆமேன். எத்தனையோ பேர் சுவிசேஷத்தை கேட்குறாங்க, ஆனால் யாரெல்லாம் இந்த உடன்படிக்கையை செய்கிறார்களோ, ஞானஸ்நானத்தை எடுக்கிறார்களோ, அந்த ஆத்துமா மாத்திரம்தான் பரலோகத்திற்கு போகும். அதுதான் பேதுரு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இதற்கு ஆதாரமாக
ஓ ஹல்லேலூயா. எபிரேயர் 9:27 அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே ஒரு தரம் மரணம் பின்பு என்ன இருக்கு நியாய தீர்ப்பு. அப்படி என்றால் மறித்த பிறகு ஆத்துமாக்கள் பாவத்தோடு மறிக்கிற ஆத்துமாக்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இல்லை. உக்ளோரிச்சுகான் அப்படி அப்படி பிரசங்கிக்கிற சபையை சபைக்கு நீங்கள் போகக்கூடாது. அது தவறான சபை. வஞ்சிக்கிற ஆவி ஆதாம் ஏவால வஞ்சித்த அந்த ஆவி அந்த சபையில் இருக்கு. அது ஜனங்களை மோசம் போக்குது, வஞ்சிக்கிறது. ஒரு தரம் மறித்தால் பின்பு அந்த ஆத்மா நியாய தீர்ப்புக்கு தேவனுக்கு முன்பாக அது நிற்கும். பாவம் செய்யாத ஆத்மா, பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை விட்டுவிட்டு ஆத்மா அது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை சேரும். பாவத்தோடு மறிக்கிற ஆத்மா அது பாதாளத்தையும் நரகத்தையும் அது போய் சேரும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பூமியிலே தேவன் உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். உங்கள் ஆத்மா அது பரலோகத்திற்கு வரும்படியாய் சேரும்படியாய் தேவன் ஒரு அருமையான ஒரு உடன்படிக்கை திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை தான் நம்ம யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். என்ன யோவான் 3:5 இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ ஜலத்தினால பிறப்பது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. இயேசுவே இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்த அந்த 8 ஆத்துமாக்கள் நோவாவின் நாட்களிலே அது பரலோகத்தை சேர்ந்தது. அன்பான தேவ பிள்ளையே, ஞானஸ்நானத்தை குறித்து சில பேர் அசதியாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க சில பேர் ஞானஸ்தானத்தை குறித்து? இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் தாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது. அது ஒரு உடன்படிக்கை. அந்த தண்ணிக்குள்ளே முங்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? அது மறிக்கிறதுக்கு சமம். திரும்ப மேலே எழும்பும்போது என்ன அது அடையாளம் தெரியுங்களா? உயிரோடு எழும்புவதற்கு சமம். அதுதான் பேதுரு அதில் குறிப்பிடுகிறார். இயேசு மறித்து உயிரோடு எழுந்தது போல அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் ஞானஸ்நானத்தை தேவன் அவர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பேசினார். எனக்கு தொடர்பு கொண்டு அவர் ஒரு காரியத்தை சொன்னார். எனக்காக ஜெபிங்கன்னு கேட்டார் முதல்ல. அதுக்கப்புறம் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் தேவனால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்கிற பிரதான சாட்சியை சொன்னார். அவர் கவர்மெண்ட் வேலை அவருக்கு தேவன் கொடுத்தார் என்றார். அப்புறமா எங்கள் அவருடைய குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னார். எனக்கு பெரிய நல்ல செல்வங்கள்லாம், எனக்கு நல்ல வசதியெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னார். எனக்கு பெரிய அரசியல் தலைவர்களோடு எனக்கு தொடர்பு இருக்குது என்று சொல்கிறார். நான் பெரிய ஒரு நபராய் தேவன் என்னை உயர்த்தினார் என்பதை சொன்னார். ஆனால் அவருக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் சொல்கிறாரு. நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காததை அவர் சொன்னார். அது ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட். ஆகவே அன்பான தேவ பிள்ளையே, அப்படியெல்லாம் ஞானஸ்நானம் என்பது ஒரு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. ஓ க்ளோரி டு காட். நிச்சயமாய் அதை நீங்களும் நானும் நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய உங்கள் ஆத்துமா அந்த பரலோகத்துக்கு சேரும்படியாய் தேவன் ஏற்படுத்தின ஒரு அடையாளம் இது. ஓ க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. தேவன் நாம மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைய, தவறான பெரிய சபைகளில் ஒரு வேதனையான ஒரு உபதேசங்களை நான் கேட்குறேன். என்னென்னா, மரித்து போனவர்களுக்காக அவங்க ஜெபித்து திரும்ப பாதாளத்திலேருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அவங்க என்ன பண்ணுறாங்க, போதிக்கப்படுகிறாங்க. அப்படிப்பட்ட சபைகளுக்கு நீங்கள் போகாதீங்க. அது ஆதாம் ஏவாலை வஞ்சித்த அதே ஆவி தான் அந்த சபையில் ஜனங்களை மோசம் போக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு தரம் மரணம் பின்பு நியாய தீர்ப்பு தான், மறு வாய்ப்பு இல்லை. ஓ ஹல்லேலூயா. தேவன் உன் மீது வாஞ்சியாக இருக்கிறார். தேவன் உன் ஆத்துமாவே அவர் ரட்சிக்க அவர் பிரியமாக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தேவன் உன்னை நேசிக்கிறார் அன்பான தேவ பிள்ளையே. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக ஜெபிக்க தேவனின் இருதயத்திலே அவர் ஏவுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஓ க்ளோரி டு காட். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு எங்களுடைய எல்லா ஆத்துமாக்களும் உம்முடைய சமூகத்தில் வரும்படியான அந்த பிரிதான உம்முடைய திட்டம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறட்டும் அப்பா. பிசாசானுடைய எல்லாவித ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஆத்துமாக்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமுடைய சமூகத்தில் வர கத்தர் எங்களை வழிநடத்துவீராய். எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறோம். மேலும் ஆண்டவரே அப்பா இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஒருவேளை சுகவீனத்தோடு இருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் என் தேவன் நீர் ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமையை அனுப்பி சுகமாக்குவீராய். சரீரத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே அப்பா வியாதியோடு போராடி இருக்கிற ஆண்டவரே அருமையான சகோதர சகோதரியை என் தேவனுடைய பிள்ளையை தேவன் விடுதலையாக்குவீராய். ஓ க்ளோரி டு நீர் மனதுருகுகிற தேவன் அப்பா, நீர் சுகமளிக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா வியாதியும் சரீரத்திலிருந்து விலகட்டும். அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமென்.